சென்னை ராமபுரத்தில் திமுக நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் 2000 மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் குக்கர் வாங்க குவிந்ததால் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ராமாபுரத்தில் திமுக சுற்றுச்சூழல் அணி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தையல் எந்திரம், சலவை பெட்டி, குக்கர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. அப்போது மேடை ஓரத்தில் வழங்கப்பட்ட குக்கரை வாங்க பொதுமக்கள் முண்டி அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜிமெயில் இன்பாக்ஸ் நிரம்பி வழிவதை எப்படி தவிர்ப்பது? அன்பாக்ஸ் தொகுப்பில் விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. ஜிமெயில் ரொம்ப சிம்பிள், ஆனா மேனேஜ் பண்றது பெரிய தலைவலின்னு தோணும். உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா நான் கொடுக்கிற டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. மெயில ஓபன் பண்ணின உடனே நமக்கு முக்கியமான மெயில்கள் எங்க போச்சுன்னு தெரியாத அளவுக்கு நிறைய மெயில் இன்பாக்ஸ்ல குவிஞ்சு கிடக்கும். அதுல ப்ரமோஷனல் மெயில்கள் தான் அதிகமா இருக்கும். அதாவது எதையாச்சும் ப்ரமோட் பண்ற மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் மெயில்னு வச்சுக்கோங்களேன். அதை தவிர்த்துட்டாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு வலைத்தளத்தோட மெயில் உங்களுக்கு தொடர்ச்சியா வருதுன்னா மெயிலோட கடைசிக்கு போங்க. அதுல அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துல இருந்து உங்களுக்கு ப்ரமோஷனல் மெயில்ஸ் வராது. அப்புறம் மறக்காம ப்ரமோஷனல் மெயில்ஸ் போய் செலக்ட் ஆல் கொடுத்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஸ்பேஸும் மிச்சமாகும். இதே மாதிரி ஜிமெயில எப்படி ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தலான்னு டிப்ஸ் தெரிஞ்சுக்க தொடர்ச்சியா அன்பாக்ஸ் பாருங்க. இத்துடன் 11 மணி செய்தியில் நிறைவு பெறுகிறது. இனி தொடர்வது 12 மணி செய்திகள். வழங்குவதற்காக பாலவேல் சக்கரவர்த்தி இணைகிறார். நன்றி தேவப்பிரியன். இனி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் நிச்சயம் நிறைவேற்றப்படும். அதிமுக உறுப்பினர் விஜயபாஸ்கர் கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அமைச்சர் துரைமுருகன் பதில். மாணவர்களின் தகவல்களை திருடி விற்பனை செய்த விவகாரம் News18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்த சைபர் கிரைம் போலீசார் திட்டம். புதிதாக 8 மாவட்டங்களை உருவாக்குவது குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை. சட்டப்பேரவையில் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் விளக்கம். மாணவிகளிடம் சாதி பெயரை குறிப்பிட்டு தரக்குறைவாக பேசியதாக புகார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் கைது. திருவாரூரில் விமர்சையாக நடைபெறும் உலக புகழ்பெற்ற ஆழித்தேரோட்டம். ஆரூரா தியாகேசா முழக்கம் விண்ணதிர தேரை வடம் பிடித்து இழுக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள். தமிழ்நாட்டின் 29 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவில் அமலுக்கு வந்தது சுங்க கட்டண உயர்வு. குறைந்தபட்சம் 5 ரூபாய் முதல் அதிகபட்சம் 55 ரூபாய் வரை சுங்க கட்டணம் அதிகரிப்பு. ராஜபாளையத்தில் தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த ஆளுநருக்கு எதிர்ப்பு. கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது. பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலான வணிக வாகனங்களின் பதிவு இன்று முதல் ரத்து. தமிழ்நாட்டில் 1680 அரசு பேருந்துகள் அகற்றப்பட உள்ளதாக தகவல். கடலூர் வட்டத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்தால் மட்டுமே இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோல் விற்பனை. பெட்ரோல் விற்பனை நிலையங்களுக்கு வட்டாட்சியர் உத்தரவு. சென்னை கலாட்சேத்ரா கல்லூரி உதவி பேராசிரியர் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு. முன்னாள் மாணவி அளித்த பாலியல் புகாரில் அடையாறு மகளிர் காவல்துறையினர் நடவடிக்கை. புதுக்கோட்டை அருகே நாத்தாமலையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் இரு தரப்பினரிடையே மோதல். வாடிவாசல் முன்பாக கிராம மக்கள் தர்ணா. ஆ
ஆருத்ரா நிறுவன நிதி மோசடி வழக்கில் நடிகர் ஆர் கே சுரேஷிடம் விசாரணை நடத்த திட்டம். குற்றவாளியை தப்ப வைக்க பணம் பெற்ற புகாரில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே களை கட்டிய மீன்பிடி திருவிழா. பல்வேறு வகை உபகரணங்களை பயன்படுத்தி மீன்பிடித்த கிராம மக்கள். இந்தியாவில் 2 நாட்களுக்கு பிறகு 3000 கீழ் குறைந்த கொரோனா பாதிப்பு. புதிதாக 2994 பேருக்கு தொற்று. கனடாவிலிருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் நுழைய முயன்ற போது படகு கவிழ்ந்து விபத்து. இந்தியர்கள் உட்பட 8 பேர் உயிரிழப்பு. வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விலை 76 ரூபாய் குறைப்பு. சென்னையில் 19 கிலோ வணிக சிலிண்டர் 2192 ரூபாயாக நிர்ணயம். ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 சவரன் 44480 நிர்ணயம். தமிழ்நாட்டில் புதிதாக 8 மாவட்டங்கள் உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து அரசு பரிசீலனை செய்யும் என்று அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன், பரப்பளவில் மிகப்பெரிய மாவட்டமாக உள்ள திருவண்ணாமலையை 2 பிரிக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்று தெரிவித்தார். எனவே செம்பாக்கம், வந்தவாசி, செய்யாறு, போளூர் உள்ளிட்ட பகுதிகளை பிரித்து ஆரணியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மேலும் டெல்டா மக்களின் மனம் குளிரும் வகையில் தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணத்தை பிரித்து தனி மாவட்டமாக உருவாக்க வேண்டும் என அரசு கொறடா கோவி செழியன் கோரினார். இதற்கு பதிலளித்து பேசிய வருவாய்த்துறை அமைச்சர் புதிய மாவட்டங்களை உருவாக்குவது குறித்து பரிசீலனை செய்யும் என்றார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்குவது தொடர்பாக அரசு நிலை எண் 279 வருவாய்த்துறை 4/9/2003 படி நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோள்களில் குறைந்தபட்ச காரணிகள் நிறைவு செய்யாததால் ஆரணியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்க சாத்தியக்கூறுகள் இல்லை. மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் போல 8 மாவட்டங்களை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாம் என் மத்தியிலும் மாண்பு முதலமைச்சர் மத்தியிலும் கடிதங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல ஆர்டிஓ ஆபீஸ், அதே போல தாலுகாக்கள்லாம் பிரிக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார்கள். நிதிநிலைக்கேற்ப மாண்பு முதலமைச்சர்கள் இதில் முடிவெடுப்பார். எல்லா கட்சியும் சேர்ந்தவர்கள் கொடுத்திருக்காரு. அரசினுடைய பரிசீலனை இந்த 8 மாவட்டங்கள் எடுத்து வைத்திருக்கோம். நிதிநிலைக்கேற்ப, சூழ்நிலைக்கேற்ப அதன் மீது மாண்பு முதலமைச்சர்களும் முடிவெடுப்பார்கள். திருநெல்வேலி டவுன் பகுதியில் உள்ள குற்றாலம் சாலையில் தரைமட்டத்திலிருந்து 2 உயரத்திற்கு அமைக்கப்பட்ட கழிவுநீர் கால்வாய்களால் வீடுகள், கடைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இத்தொடர்பான களத்தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் எமது நெல்லை மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, விவரங்களை பதிவு செய்யலாம். என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? நிச்சயமாக பாலா, அதாவது திருநெல்வேலி டவுன் பகுதிக்கு, அதாவது திருநெல்வேலி நகர்ப்பகுதிக்கு உள்ளே வரக்கூடிய செங்கோட்டை, தென்காசி, குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து உள்ளே வரக்கூடிய பகுதியாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில் கடந்த 2 மேலாக பாதாளச்சாக்கடை பணிகள், குடிநீர் திட்ட பணிகள் என பல்வேறு பணிகள் நடந்து வந்ததால் சாலை அமைக்கும் பணி அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. குண்டும் குழியுமாக பொதுமக்கள் பயணிக்கவே முடியாத அளவில் இந்த சாலைகள் இருந்த சூழலில் பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து சாலைகள் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் 2.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 6 கோடி மதிப்பில் இந்த சாலைகள் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கான டெண்டர் கோரப்பட்ட நிலையில் இந்த மக்கள் தங்களுக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது என எண்ணி, அந்த மக்கள் அதற்கான தங்களுக்கு விடிவு காலம் விரைவில் பிறந்துவிடும் என எண்ணி இருக்கக்கூடிய சூழலில் தற்போது இந்த சாலைக்கு இருபுறமும், அதாவது சாலையே 6 மீட்டர் அகலம்தான் இருக்கக்கூடிய நிலையில்
சாலையினுடைய இருபுறத்திலும் வந்து கழிவுநீர் வார்கால் பணிகள் அமைப்பதற்கான பணிகள் துவங்கியது. சரி, தங்களுக்கு தேவையான வார்கால் பணிகளும் உடனடியாக நடந்து முடிந்துவிடும். அதற்கான ஆழம் ஆழப்படுத்தக்கூடிய அந்த வார்காலை ஆழப்படுத்தி அதை தரைமட்டத்திலிருந்து அந்த ரோடு மட்டத்திற்கே அமைப்பார்கள் என எதிர்பார்த்த நிலையில் தற்போது 2 அடி உயரத்திற்கு, தரைமட்டத்திலிருந்து 2 அடி உயரத்திற்கு இந்த வார்கால் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் கடைகள் அப்படின்லாம் தரைக்கு கீழே அவர்கள் நீங்கள் தற்போது நம்முடைய ஒளிப்பொடி ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அவர்கள் அவருடைய கடையில் எவ்வளவு பள்ளத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற நிலை. இந்த வார்காலினுடைய காங்கிரீட்டுங்கிறது 2 அடி தரைமட்டத்திலிருந்து 2 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டதால் அவர்கள் கடையை விட்டு வெளியேற முடியாது, வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிரதான சாலைக்கு வந்து பல்வேறு குறுக்கு சாலைகள் வந்து பிரதான சாலைகளில் வந்து சேர்கிறது. அந்த பிரதான சாலைகளும் வந்து 2 அடி பள்ளத்தில் இருக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. அதனால் வந்து அந்த மக்கள் அந்த பகுதியை விட்டு வெளியே வர முடியாது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய தண்ணி மழை நீர் வெளியேற முடியாது. அந்த பகுதி மக்களும் வெளியேற முடியாத நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள் வந்து சாலையை முறையாக அமைக்க வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் இந்த 2 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கூடிய அந்த காங்கிரீட்டுங்கிறது தரைமட்டத்திலிருந்து ஒரு 1.5 அடி உயரத்திற்கு மேலாக அமைக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. தற்போது இந்த ஒரு இருசக்கர வாகனம் பழுது பார்க்கக்கூடிய அந்த கடை அப்படிங்கிறது எவ்வளவு பள்ளத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது நேரடியாக நம்ம பார்க்க முடியும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள் மற்றும் இருசக்கர வாகன அந்த மெக்கானிக் அவங்கள்ட்ட இந்த பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து கேட்போம். சொல்லுங்கள் சார், என்னென்ன பிரச்சனைகளை இங்கே சந்திக்கிறீங்க? இது இந்த பணிகள் எவ்வளோ நாளாக நடந்துட்டுருக்கு? கிட்டத்தட்ட இந்த பணிகள் 2 ஆண்டு காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த ஆசாத் ரோட்டில் 4 வருடமாக அந்த ரோடு பழுதடைந்துள்ளது. இதுவரைக்கும் எந்த ஏற்பாடு இல்லை. கொரோனாவிலிருந்து ஆரம்பித்து ஒரு வேலை இதுவரைக்கும் ஒரு வேலையை முடிக்கலை. பாதுகாப்பாக நமக்கு இருக்கணும்னு சொல்லி நினச்சி நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் வாரங்கள் அமைக்கப்பட்டு பெரிய சீர்குலைவு ஆகிவிட்டு 2 அடிக்கு மேலே வளர்த்து விட்டார்கள். நாங்கள் கடையிலிருந்து வியாபாரம் பண்ணிடலை, ஒர்ஷாவிலிருந்து வேலை செய்ய முடியலை, எங்களுக்கு குடும்பங்களிலிருந்து பாதிக்கப்பட்டு உணவு பற்றாக்குறை சூழ்நிலை இன்றைக்கி என்கொரியா இருக்கிற அந்த மாதிரி சூழ்நிலை ஆகிவிட்டது. இதுக்கு நிலை எப்படி இருக்கிறது? இந்த 2 அடி உயரத்திற்கு காங்கிரீட் அமைக்கிறனால என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க? இந்த சாலை நிலை அமைக்கிறனால எங்களுக்கு வாழ்வாதாரமே பாதிப்பாகிவிட்டது. வீட்டுக்கு போக முடியல, வெளியே தெருக்கள்லேருந்து வெளியே வேண்டிய கொண்டு வரல, கடையை திறக்க முடியல, கடையை பூட்ட முடியல. 2 அடி உயரத்துக்கு அதிகப்படுத்தின, அது 2 அடி கீழே தாழ்த்தி வைக்கலாம். வீடுகளுடைய கதவு திறக்க முடியல, ஏகப்பட்ட பாதிப்பு ஆகிட்டு. இதனால் இது வாசல்படி வயசான ஆட்கள் வெளியே போக முடியல, வெளியே உள்ளே வர முடியல, கால் ஊனமுற்றவர்கள் உள்ளே வர முடியல, வெளியூரில் பெரிய பாதிப்பாக இருக்குது. இதனால் எங்களுக்கு நிம்மதியற்ற வாழ்க்கை ஆகிவிட்டது. இதை சரியான முறையில் எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து இந்த இதை தாழ்த்தி தரும்படி உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் வியாபாரிகளும் நாங்கள் வியாபாரி சங்கத்திலிருந்து பேசுகிறோம். இந்த குற்றால ரோட்டில் கடை வைத்து தொழில் வைத்து பிழைத்து வருகிறோம். டூ வீலர் மெக்கானிக் தொழில் வைத்து பிழைத்து வருகிறோம். சொல்லுங்கள் சார், நீங்கள் உங்களுக்கு என்ன பாதிப்பு? முதல் லாக்டவுன்லேருந்து இந்த சாலை வந்து செப்பிட இல்லை, ஒரே தூசியாக தான் பிறகு கேட்டிங்களா. கடந்த 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அடுத்தாலும் இதுக்கு இடையில இந்த வார்கால் பணி வேறு நடந்துக்கிட்டு இருக்கு. சரியான ஹைட்டு கடுமையான உயரத்தை வச்சுருக்காங்க. வயதான ஆளுக்க ஏறி இறங்க முடியல, தொழில் பார்க்க முடியல, அதுக்கடுத்தால வாகனத்தை ஏற்றி இறக்க முடியல. இந்த மாதிரி ஏகப்பட்ட வாழ்வாதாரம் பாதிக்கு. அதனால் நீங்கள் சரியான நடவடிக்கை எடுக்கும் மாதிரி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்ளும். அதாவது அந்த கடையினுடைய உயரத்தை தாண்டி, அதாவது கடையினுடைய உயரத்தில் பாதி அளவிற்கு இந்த வார்கால் அப்படிங்கிறது காங்கிரீட் அமைக்கக்கூடிய அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கிறது. நம்ம சாலையிலிருந்து தற்போது அந்த வார்காலுக்கு மேலே இருக்கக்கூடிய நிலையில் சாலை எவ்வளோ பள்ளத்தில் இருக்கக்கூடியது, தற்போது எவ்வளோ பள்ளத்தில் இருக்கக்கூடியது அப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். இதுபோன்ற நிலை மாறி இந்த பகுதி தரைத்தளத்தை ஏதாவது சமூக தமிழக அரசு சொல்லும்போது ஏற்கனவே இருந்த சாலையை உயர்த்தக்கூடாது, அதனை உடைத்து பெயர்த்து விட்டு தான் அதில் சாலை அமைக்க வேண்டும் என்ற அரசு உயரதிகாரிகள் தெரிவித்த நிலையிலும் கூட அதனை சிறிதும் பின்பற்றாமல் இதுபோன்ற நிலையால் அரசுக்கு 20 முதல் 25 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. இதனை உடைத்து எடுத்துவிட்டு தரைமட்டத்திலேயே இந்த வார்கால் பணிகளை அமைத்து சாலையையும் உடனடியாக அமைத்து தர வேண்டும் அப்படிங்கிறதா அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பாலா, நன்றி. சிவமணி, விரிவான விவரங்களை பதிவு செய்துள்ளது. சுங்கச்சாவடி கட்டண உயர்வால் வாகன வாடகை மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசியும் அதிகரிக்கும் என்று ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் 5 முதல் 10% வரை உயர்த்த தேசிய நெடுஞ்சாலைகள் திட்ட ஆணையம் பரிந்துரை செய்தது. அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள 55 சுங்கச்சாவடிகளில் 29 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் கணியூரில் உள்ள செங்கப்பள்ளி சுங்கச்சாவடியில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. இதன் மூலம் கார், வேன், ஜீப் உள்ளிட்ட இலகுரக வாகனங்கள் ஒருமுறை கடந்து செல்லும் போது 110 ரூபாயாக இருந்த சுங்க கட்டணம் 115 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது.
இலகரக சரக்கு வாகனங்கள் மற்றும் சிறிய ரக பேருந்துகளுக்கு 10 ரூபாய் அதிகரித்து 180 ரூபாயாகவும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் 345 365 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் கட்டுமான மற்றும் இதரக கனரக இயந்திர வாகனங்களுக்கான சுங்க கட்டணம் 30 ரூபாய் அதிகரித்து 555 ரூபாயாகியுள்ளது. அத்துடன் மிகப்பெரிய கனரக வாகனங்கள் சுங்கச்சாவடியை கடக்கும் போது 685 ரூபாயாக இருந்த கட்டணம் தற்போது 720 ரூபாயாக அதிகரித்துள்ளது. சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் கூடுதல் செலவு ஆவதாகவும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் வாகன ஓட்டுநர்கள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் நெருக்கடியை சந்தித்துள்ள நிலையில் சுங்க கட்டணமும் உயர்ந்துள்ளதால் கூடுதல் சுமை ஏற்படுவதாக கூறியுள்ளனர். மேலும் சுங்க கட்டண உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். நாங்கள் வந்து கொஞ்சம் வருமானத்தை வச்சு தான் குடும்பத்தை இது பண்ணுறோம். நாங்கள் செலவெல்லாம் அதிகமாக ஆகிட்டே இருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். எங்களை மாதிரி ஓட்டுநர்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சிரமம் தான். இப்போ அடிக்கடி டோல்கேட் மாரி பண்ணிகிட்டு இருந்தால் எங்களுடைய வருமானம் ரொம்ப பாதிக்குதுங்க. இருக்கிற பெட்ரோல் டீசல் வேலை டோல்கேட் வேலை இப்படி இது பண்ணால் எங்களுக்கு வந்து வண்டி ஓட்டவே பயமாக இருக்குதுங்க. எல்லாத்துக்கும் பாதிப்பு தாங்க சார். விலைவாசி ஏறும், டோல்கேட் ஏறும்போது உங்களுக்கு வந்து வண்டி வரும்போது எல்லாருக்கும் டிரான்ஸ்போர்ட்லாம் எக்ஸ்பென்ஸ் ஆகுதுங்க. அப்போ விலைவாசினு கம்பல்சரி ஏறுங்க. சுங்க கட்டண உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரக்கூடும் என்று லாரி ஓட்டுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் வாடிக்கையாளர்களின் பணச்சுமையும் அதிகரிக்கும் என டூரிஸ்ட் வேன் ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நீங்கள் ரேட்டு கூட்டுறதுனால வந்து இப்போ ஒரு 100 ரூபா நீங்கள் கூட்டுற மாதிரி இருக்குது மொத்தத்துக்கு. அப்படின்னா சென்னை வரைக்கும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 20,000 ரூபாய்க்கு போகிறோம். இந்த மாதிரி திடீர்னு நீங்கள் ரேட்டு கூட்டினீங்கன்னா வந்து பார்ட்டிக்கிட்ட ஒரு 1,000 ரூபா 1,500 ரூபா சேர்த்து வாங்க வேண்டியது வருது. ஒரு 16 டோல்கேட்டு 17 டோல்கேட்டு இருக்குது. இது பார்ட்டியும் சங்கடப்படுறாங்க. தொடர்ந்து இதே மாதிரி சுங்க கட்டணம் உயர்த்திட்டு இருந்தாங்க. அத்தியாவசிய பொருள் விலைவாசி ஏறிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அரிசி உப்பு மட்டும்தான் இருக்குது. மற்ற மாநிலத்திலேருந்து தான் கடுகுலேருந்து எண்ணெயிலேருந்து வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு எல்லாம் மற்ற மாநிலத்திலேருந்து தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்குது. இதே மாதிரி சுங்க கட்டணமும் டீசல் கட்டணமும் உயர்த்திக்கிட்டே இருந்தாங்கன்னா மத்திய அரசு எங்களால் லாரி தொழிலெலாம் பண்ண முடியாது. அப்புறம் விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்கோம்.